கோத்தகிரி அருகே தொகையை பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஆதிவாசி முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் கொலையாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் கோத்தகிரி அருகே உள்ள குஞ்சப்பனை மந்தரை கிராமத்தைச் சேர்ந்த காரமடை என்பவரது மகன் வயது அறுபத்தி ஆறு ஆதிவாசி இருளர் இனத்தைச் சேர்ந்த இவருக்கு திருமணமாகி மசினி வயது அறுபத்தி இரண்டு என்ற மனைவியும் மணியன் வயது முப்பது சின்ராசு வயது இருபத்தி ஆறு என்ற இரண்டு மகன்களும் லக்ஷ்மி வயது முப்பத்தி ஐந்து என்ற ஒரு மகளும் உள்ளனர் இவர் அப்பகுதியை சேர்ந்த குழுவினருடன் விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சென்று அங்கு பழங்குடியினர் இசை நிகழ்ச்சி நடத்தி அதற்கென தொகையை பெற்று குழுவினருக்கு பிரித்துக் கொடுப்பது வழக்கம் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் மணி நேற்று அதே பகுதியை சேர்ந்த நான்கு நபருடன் அரவேணு பகுதிக்கு சென்று அங்குள்ள ஒரு நிகழ்ச்சியில் கலந்து பழங்குடியினர் இசை நிகழ்ச்சி நடத்திவிட்டு மாலை தனது குழுவினருடன் வீடு திரும்பியுள்ளார் செல்லும் வழியில் சம்பள தொகையை பிரிப்பதில் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் இதுகுறித்து அதாவது இன்று பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அவர்கள் தங்களது வீடுகளுக்கு சென்றுள்ளனர் பின்னர் மணி மந்தரையாற்று பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு அடர்ந்த காப்பி தோட்டம் வழியாக நடந்து சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்தவர்கள் அடித்தும் கல்லால் தாக்கியும் கொலை செய்துள்ளனர் பின்னர் மணி கட்டியிருந்த வேட்டியை கிழித்து அவரது இடுப்பில் கட்டி அங்கிருந்த ஒரு மரத்தில் தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இசை நிகழ்ச்சிக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலேயே வெளியே சென்ற மணி நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் அவரது வீட்டார் அவரை பல இடங்களில் தேடி உள்ளனர் இந்நிலையில் இன்று காலை வீட்டிற்கு செல்லும் வழியில் உள்ள மரத்தில் மணி பிணமாக தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் கோத்தகிரி போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்து கிடந்த மணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து அவருடன் குழுவாக இசை நிகழ்ச்சிக்கு சென்றவர்களிடம் தீவிர விசாரணை அவரது இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் தொகையை பிரிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஆதிவாசி முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆதிவாசி கிராம மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது